வங்கக்கடலில் தென்மேற்கு திசையில் காற்று சுழற்சி ஒன்று புதிதாக ஏற்பட்டுள்ளது. இது படிப்படியாக கிழக்கு நோக்கி நகர்ந்து வருகிறது. மார்ச் 19 தேதி அன்று இலங்கையின் தென்பகுதியில் லேசான சாரல் மழையை கொடுத்துள்ளது. படிப்படியாக கிழக்கு நோக்கி நகரும் இந்த காற்று சுழற்சி 20 தேதி மத்திய இலங்கை மற்றும் 21 தேதி வட இலங்கையிலும் பரவலாக மழையை கொடுக்கும் என செயற்கைக்கோள் காட்சிகள் தெளிவுபடுத்துகிறது. தொடர்ச்சியாக காற்றின் சுழற்சிக்கு ஏற்ப தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களான நாகப்பட்டினம், திருவாரூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களின் கடலோரப் பகுதிகளில் 22 தேதி பரவலாக சாரல் மழை பொழியும். இந்த மழையானது வெப்பச்சலனத்தின் காரணமாக ஏற்பட்டுள்ள கோடை மழை. இது புயல் என்று அச்சம் வேண்டாம். மாவட்டம் முழுவதுமே மழை பொழிவு இருக்க வாய்ப்பில்லை. ஆங்காங்கே கடலோர மாவட்டங்களில் மட்டும் தூறல் மழைக்கு வாய்ப்புள்ளது. இந்த காற்று சுழற்சி தென்மேற்கே நகர்வதால் இலங்கையை கடந்தவுடன் தென்மேற்கு திசையில் நகர்ந்து 23 தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான தென்காசி, தேனி, கோவை மாவட்டம் வால்பாறை, பொள்ளாச்சி ஆகிய மலையோர பகுதிகளில் பரவலாக மழையை கொடுக்கும். திருப்பூர் மாவட்டத்தில் அமராவதி அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் மற்றும் தேனி முல்லைப்பெரியாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளிலும் பரவலாக சாரல் மழை பொழிவு இருக்கும். தமிழகம் முழுவதுமே கடுமையான வெயில் கொளுத்தி வரும் இந்த சூழலில் இந்த கோடை மழை ஒரு சில பகுதிகளில் வெப்பத்தை தணித்து ஆறுதலை கொடுக்கும்.